நேர்மறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நாட்களில் த லா ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாத சட்டம் என்ற தலைப்பில் படித்து கொண்டிருக்கிறோம். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது, ஆசீர்வாதத்தை தேவன் ஒரு சட்டத்துக்குள் வைத்திருக்கிறார். சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படியாமற் போனால் ஆசீர்வாதம் இல்லை. ஆதாம் ஏவாள் சட்டத்திற்கு கீழ்ப்படியாமற் போன போது அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நோவும் அவனுடைய குடும்பமும் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்த போது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆதாமனுடைய குடும்பத்தில் இழந்துவிட்ட ஆசீர்வாதங்கள் நோவாவனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கும்படி ஆதியாகமும் 8:22 மீண்டும் இந்த பூமியில் சகல ஆசீர்வாதமும் நோவாவினுடைய குடும்பத்துக்கு உண்டாக வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். பூமி அதனுடைய பலனை கொடுக்கும்படி இரவும் பகலும் கோடையும் சீதளமும் விதைப்பும் மறுப்பும் வெளிச்சமும் இருளும் அவனுக்கு உண்டாகும்படி கட்டளையிட்டார். ஆகவே இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் விசுவாசம் உள்ள மனிதனுக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. த சேம் எர்த் இஸ் கர்சட், அவர் தோஸ் ஹூ பிலீவ் இன் காட் தே ஆர் பிளஸ்ஸட், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நோவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அவனுக்கு 4 கடமைகளை சொல்கிறார், 4 சட்டங்களை கொடுத்திருக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார், ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் 2, உன் தகப்பன் வீட்டையும் 3, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ 4. இந்த 4 கட்டளைகளுக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவன் புறப்பட்டு போனான். ஆதியாகமம் 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போன போது 4 காரியங்கள் நடக்கிறது. தேசம், இனம், தகப்பனுடைய வீடு, காண்பிக்கும் தேசம், இதை நோக்கி அவன் பயணப்படுகிறான். ஆசீர்வாதம் என்பது நாம் உட்கார்ந்து அப்படியே ஒரு மழை போல ஒரு பாத்திரத்தில் பிடித்து கொள்ளக்கூடியது அல்ல. காலியான உன்னுடைய பாத்திரத்துக்குள்ள மற்ற இடங்களில் மழை பெய்யாமல் உன்னுடைய பாத்திரத்துக்குள்ளவே தண்ணீர் வந்து நிரம்பும்படி தேவன் கொடுக்கும் மழை போல் இருக்கிறது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையே? அப்படியானால் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வர வேண்டுமானால் நீ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புறப்பட்டு போன ஆபிரகாம் முதலாவது செய்த ஒரு பணி, இதை ஆதியாகமம் 12:8 படித்தோம். அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். முதலாவது புறப்பட்டு போன மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு எல்லைகளை சொல்கிறான். கிழக்கு மேற்கு என்ற எல்லை சொல்லி ஒரு கூடாரம் போட்டான். அது அவன் குடியிருப்பதற்காக தற்காலிகமாக. ஒரு பலிப்பீடத்தை கட்டுகிறான். அந்த பலிப்பீடத்துக்கு பேர் இல்லை, அந்த பலிப்பீடத்தின் மீது ஒரு விக்கிரகம் இல்லை, தெர் இஸ் நோ ஐடல் ஆன் த ஆல்டர். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஹீ வர்ஷிப் த நேம் ஆஃப் காட்,
இதை நீங்கள் விளங்கிக்கணும். தேவனுடைய பார்வையில் எல்லா விதமான விக்கிரக வழிபாடும் நரகத்துக்குரியதாக இருக்கிறது. மோசேயினுடைய 10 கட்டளைகளில் 3வது கட்டளை மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. என்னையன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், நானே உன் தேவனாகிய கடவுள். மோசே சொல்லிய 2வது கட்டளை மிக முக்கியமானது. அங்கே தேவன் சொல்கிறார், என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தேவன் என்று ஒருவர் இருப்பதை நீ நினைத்து கொண்டு வானத்திலே, பூமியிலே, பூமியின் அடியில் உள்ள சமுத்திரத்திலே ஒரு மாதிரியை, ஒரு தோற்றத்தை நீ உருவாக்க வேண்டாம். மற்றவன் உருவாக்கினால் அதை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. அப்போது டென் கமேண்ட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லுதோ அதை தான் இங்கே ஆபிரகாம் செய்கிறார். அவன் விக்கிரக வழிபாடு செய்யாமல் தேவனை ஆவியாக பார்க்கிறான். கர்த்தருடைய நாமத்தை என்று சொல்லும்போது அவருடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை அவன் என்ன செய்தான்? வொர்ஷிப் என்ற வார்த்தை, தொழுது கொண்டான். இந்த தொழுகைக்கும் ஆராதனைக்கும் வேறுபாடு இருக்குது. ஆராதனை என்று சொன்னால் அங்கே சிலை இருக்கும், ஒரு திசை இருக்கும், சில முறைகள் இருக்கும், அது பேர் ஆராதனை. கிறித்தவர்கள் எந்த ஒரு காலத்திலும், தமிழ் கிறித்தவர்கள் ஆராதனை சொன்னால் அது அவமானம். நீ ஒரு விக்கிரக வழிபாடு செய்கிற ஆள்னு அர்த்தம். இன்னை வரைக்கும் இஸ்லாமியர்கள் அவர்கள் தொழுகை என்று தான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 650 ஆண்டுகளில் வந்தவர்கள் இந்நாள் வரைக்கும் தொழுகைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மார்க்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தொழுகை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஆராதனை நீ சொன்னா உனக்கு முன்னால் ஒரு விக்கிரகம் இருக்கு என்று அர்த்தமாயிடும். யோவான் 4:24 படிக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார், சரி, அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஆவியா இருக்கிறதுனால அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும், அதாவது சத்தியத்தோடு என்ன செய்யணுமா? தொழுது கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தையும், தன்னுடைய இனத்தையும், தன் தகப்பன் வீட்டையும் விட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். ஆசீர்வாதம் தொடங்கியது. அவன் பலிப்பீடம் கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆசீர்வாதம் ஊற்று ஆரம்பித்தது. சகோதரர்களே, இதே ஆபிரகாம் விருங்கையோடு புறப்பட்டு போனவன், அவனுடைய வீட்டில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். உங்கள் கையில் உள்ள வேத புத்தகத்தில் 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. இந்த இடத்துல ஒரு குறிப்பை நீங்கள் கவனிக்கணும். ஆபிரகாமினுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எவ்வளவு பேர்? 318 பேர். ஆபிரகாம் புறப்பட்டு போன போது அவன் வெறுங்கையோடு போனார். வீட்டில் வேலைக்காரங்களே 318 பேர் இருக்கான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக மாறியிருப்பான். அந்த காலத்தில், குறைவான மக்கள் தொகை கொண்ட அந்த காலத்தில் 318 பேர் தன்னுடைய வீட்டில் இருந்திருக்கான். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் ஏறக்குறைய ஆபிரகாம் ஒரு அரசனை போல, ஒரு இராணுவத்தை போல, அவனுக்கு தீங்கு இழைத்தவர்களை அவன் துரத்தி கொண்டு போய் அவர்களை ஜெயித்து திரும்புகிறவனாக இருக்கிறான். இதே 14 அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுக்கு தேவன் எதிர்கொண்டு தமது தூதனை அனுப்புகிறார். 14:16 சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 18 பாருங்கள், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, கவனியுங்கள், 19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த இடத்துல சாலோமின் ராஜா, உன்னதமானவருடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கு, இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். அவர் யார்? சாலோம் என்பது ஒரு இடம், அந்த ஊரில் உள்ள ஒரு ராஜா அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம்.
அல்லது தேவ தூதன் அங்கே வந்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வந்தவர் கையில் என்ன வந்தது, என்ன கொண்டு வந்தார்? அப்பமும் திராட்சை ரசமும். இப்பொழுது உங்களுக்கு நினைவில் வரும், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான சாலமின் ராஜாவாக இருக்கிறார். அவர் தமது தசையை, உடலை நமக்கு அப்பமாகவும், அவருடைய குருதியாகிய இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தருகிறார். ஈச் ஒன் ஆஃப் த கிறிஸ்டியன் பார்ட்டிசிபேட் இன் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன் அதை கொடுத்து விட்டு போகுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவனை ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகிறது என்று சொல்கிறான். பாருங்கள், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. இந்த இடத்துல ஆதியாகமும் 12:2-3 வசனங்களில் பேசப்பட்ட அந்த ஆசீர்வாத சட்டம் ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு மூலமாக நினைவு கூறப்படுகிறது. இரண்டாவது, இந்த தேவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உண்டாக்கினவர். அவர் குன்றின் மேலே குடியிருக்கிறவர் அல்ல, காடுகளில் இருக்கிறவர் அல்ல, சமுத்திரத்திலே மிதக்கிறவர் அல்ல, கைகளில் பிடிக்கப்பட்ட களிமண் அல்ல, மரத்திலே செய்யப்பட்டவர் அல்ல, தூக்கி சுமந்து கழுவி குளிப்பாட்டி உடை உடுத்தி கொள்கிறவர் அல்ல, மனிதர்கள் கொடுக்கும் உணவினாலே வெள்ளிக்கிழமை தோறும் உணவு உண்கிறவர் அல்ல. இந்த தேவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் என்று பாருங்கள். God is greater than the earth where you are dwelling. நீ குடியிருக்கும் இந்த பூமியை விட அவர் மிகவும் பெரியவர். வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்று சொன்னான். ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு வெற்றியை சொல்கிறான். நீ போகிற இடம்லாம் நீ ஜெயிக்கிற ஆளாக இருப்ப. பாருங்கள், 14:20 வசனம், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். சகோதரர்களே, ஆசீர்வாத சட்டம் எப்படி செயல்படுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. அதாவது, ஆபிரகாம் தோல்வி அல்ல, வெற்றியை உடையவனாக இருக்கிறான். யாரிடத்தில் வெற்றி பெற்றான்? சபிக்கப்பட்டவர்களுடைய கரத்திலே அவன் வெற்றி பெற்றான். இங்கே சத்துருக்கள், எனிமீஸ் என்ற அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆசீர்வாதம் இல்லாத மனிதர்கள். உன்னுடைய சத்துருக்களை தேவன் உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறான். அப்படியானால் ஆசீர்வாதம் என்பது ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை. அதை நீ உணரலாம், அனுபவிக்கலாம். உபாகமத்தில் படிக்கிறோம், ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடிப்போவான். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். சங்கீதக்காரர் சொல்கிறான், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் சத்துருக்களை உன் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார். சகோதரர்களே, மனிதர்கள் மட்டும் நமக்கு சத்துருக்கள் கிடையாது, மிருகங்கள் நமக்கு சத்துருக்கள், இந்த பூமி நமக்கு சத்துருவாக இருக்கிறது. மனிதர்கள் குடும்பத்தில் நாம் வாழும்போது நம்முடைய உறவுகள் நமக்கு சத்துருக்களாக இருக்காங்க. எல்லார் கையிலும் நம்மை விடுவிப்பது ஆசீர்வாத சட்டம். ஆசீர்வாதம் என்பது 1000 பொற்காசுகள் நிறைந்த ஒரு பை அல்ல, அல்லது ஒரு அரச பதவி அல்ல, 1000 ஏக்கர் நிலம் அல்ல. அதற்கு மேலாக உன் வாழ்வை மாற்றும் சட்டம். சகோதரர்களே, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த போது அவனுடைய சத்துருக்களை அவன் ஜெயிக்கும் அதிகாரத்தை தந்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்த போது அவனுடைய வீட்டில் வேலை செய்வதற்கு 318 பேர் வேலைக்காரர்கள் இருந்தார்கள் என்ற இந்த தகவல் உங்களை எந்த உச்சத்துக்கு கொண்டு போகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். படுக்க பாய் இல்லை, சாப்பிட தட்டு இல்லை, தலைக்கு எண்ணெய் இல்லை, ருசியாக சாப்பிட ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்க ஏதும் இல்லை. அப்படி சொல்கிறது ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கை அல்ல. தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாத சட்டத்தை உனக்கு தேவன் தந்திருக்கிறார். ஊரில் சொல்லுவாங்க, கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி கொண்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு தெரியாத ஆளை அப்படி சொல்லுவாங்க. கண்ணில் விளக்கண்ணன்னா என்ன அர்த்தம்?
இப்போ கண்ணாடின்னு ஒன்று போடுற இல்லையா, அந்த வேலையை கண்ணில் விலகணை விட்டால் ஒரு இயற்கையாகவே ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணுக்கு மேலே ஒரு லேயர் வந்துடும், பார்த்தோமானால் தெளிவாக தெரியும். அது எவ்வளோ உண்மை எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பழமொழியாக நம்ம ஊரில் உண்டு. இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை எவ்விதமாக ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார். 2வது வசனம் 12வது அதிகாரம் ஆதியாகமம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த 2வது வசனத்தில் 2 சொற்களை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று ஆசீர்வதித்து, ஆங்கிலத்தில் பிளஸ்ஸட். அடுத்த வார்த்தை பாருங்க, ஆசீர்வாதமாய் இருப்பாய், யூ ஷெல் பி எ பிளஸ்ஸிங். 2 வார்த்தை, இதை நல்ல கூர்மையா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் என்பது ஒன்று, ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது இன்னொன்று. ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லும்போது அது அனுபவம். ஆசீர்வாதம் என்பது அது ஒரு உரிமை, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல். ஒரு ஆளு பயங்கர கடங்காரன், காலையில் கடன் கொடுத்தவெல்லாம் வீட்டு வாசலில் உட்காந்திட்டு என்னைக்கு கொடுப்ப, என்னைக்கு கொடுப்ப, இந்த வீட்டை எழுதி கொடு, அல்ல உன் மகளை என்கிட்ட கொடு. நம்ம திரைப்படங்களை அப்படி தானே பார்க்குறோம். பயங்கர கடன், தூக்கிட்டு சாவலாமான்னு நினைக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். நல்ல வேலை, யாரோ அவனுக்கு கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு செக்கை அனுப்பி வச்சாங்க. செக்கை அவங்களுக்கு வழங்குதில்லை, பணம் மாற்றுவதற்கான காசோலை. இந்த கடங்காரங்கிட்டலாம் இந்த மாதிரி அவன் மிரட்டப்படும்போது வெளியே போய், இந்த பார்த்தீங்களா, நாளைக்கு உங்கள் காசை உங்கள் முகத்தில் விட்டேறிகிறேன், எல்லாத்தையும் கொடுத்துறையா, எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன், இதை பற்றியா செக்கு, இதை பற்றியா, நான் வாங்கின கடனோட அதிகமான ஒரு பெரிய செக்கு என் கையில் இருந்து பாரு இதை அப்படின்னு காட்ட ஆரம்பித்தான். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு செக்கை கையில் வச்சுக்கிட்டு இதை மாற்றணும், இதை மாற்றினா கடனெல்லாம் அடிச்சிடலாம், தேவைகள்லாம் சந்திக்கலாம், இந்த செக்கில் பணத்தை எடுத்து வீட்டை கட்டலாம், அப்படியெல்லாம் யோசிக்கலாம். செக் என்பது ஒரு அதிகார பத்திரம், ஒரு பேப்பர் அது. ஆனால் அந்த செக்கை மாற்றணும் இல்லையா, அது பேங்க் போய் மாற்றினா தான் அது பணமாக மாறும். ஆசீர்வாதம் என்பது எழுதப்பட்ட ஒரு செக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அது உங்கள் பேரில் தான் இருக்குது, அது உங்களுடையது. ஆனால் நீங்கள் அந்த செக்கை பேங்க்கில் கொண்டு போய் மாற்றும் போது அவனும் பணமாக மாறிவிடும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், அதை நீங்கள் கடன் கட்டலாம், அதை வச்சு வீடு கட்டலாம், அதை வச்சு பொண்ணுக்கு திருமணம் செய்யலாம், அதை வச்சு வீட்டு தேவைகளெல்லாம் சந்திக்கலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம், எல்லா காரியங்களுக்கும் பணம் உதவும். கேள்வி, நம்ம கையில் வெறும் செக்கு 100 ஆண்டுகள் வைத்திருந்தாலும் அது பணம் இல்லை. சில பேர் செக்கை வாங்கி 10 நாள் வீட்டில் வச்சு வச்சுருப்பார், கேட்டால் பூஜை போட்டு வச்சுருக்கேன்னு. அப்படி அல்ல, உடனே அதை மாற்றணும். பொழுது விடிந்து வங்கி எப்போ திறக்கும்னு பார்த்து முதலாளர் நின்று அதை மாற்றிட்டு வந்தால் தான் நம்ம மனசில் தான் இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், பிளஸ்ஸிங் அன்ற அந்த வார்த்தைக்குள்ள அது ஒரு செக் மாதிரி, ஒரு வங்கி ஓலை மாதிரி. யூ ஷெல் பி எ பிளஸ்ஸிங், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லும்போது அது மாற்றப்பட்ட செக், அது வங்கியில் பணமாக்கப்பட்ட செக். ஆபிரகாமை தேவன் வெறும் வார்த்தைகளால் ஆசீர்வதிக்காமல் பொருட்களால் ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார், அப்பொழுது அவனுக்கு பிள்ளைகளே இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. தேவன் பின் நாட்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் ஆபிரகாம் தந்தையாக இருக்கிறார். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளை இல்லாத மனிதனை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். அதான் அனுபவம் சகோதரர்களே. அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்பதற்கான தகவல் அவனுடைய வாழ்க்கையில் தேவனை தொழுது கொள்ளும் அனுபவம் இருந்தது. அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்பதற்கான தகவல், அவனுடைய வீட்டில் 318 பேர் வேலைக்காரங்க இருந்தாங்க. வேலைக்காரனே 318னா அவன் வீட்டில் இருக்கிற பொருள் எவ்வளோ இருந்திருக்கும், அவனிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் எவ்வளோ இருந்திருக்கும். அதே 14வது அதிகாரத்தில் அந்த உள்ளூர் ராஜா ஒருத்தன் ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நீங்களே ஜெயிச்சிங்க இல்லையா, யுத்தத்தில் ஜெயித்து வெற்றி பெற்றீங்க இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது
ஆபிரகாம் ஒரு கர்வம் உள்ள ஒரு பேச்சை பேசினது போல ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ் ஒன்று சொல்கிறார். பாருங்கள், இதை 14:21-22. சோதேம் என் ராஜா அபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான். அதற்கு அபிராம் சோதேமின் ராஜாவை பார்த்து, கவனியுங்கள், பேனால் அடிக்கொண்டிடுங்கள், ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு, கவனியுங்கள், நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்குண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சோதேமன் ராஜா சொல்லுகிறார், ஐயா இந்த பொருளெல்லாம் எடுத்துங்க ஐயா, எல்லாம் உங்களுடையது, நீங்கள் ஜெயித்து வந்தீங்க, பொன் வெள்ளி எல்லாம் ஆடு மாடு எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, கவனிக்கிறீங்க இல்லையா, நம்ம எந்த அதிகாரம் படிக்கிறோம், ஆதியாகவும் 14, நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போது சோதேமன் ராஜா கிட்ட இவர் சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம், ஆச்சரியமாக இருக்குது, பேரரசன் அவனுக்கு கொடுக்குறான், இதெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு இவன் சொல்கிறான். ஒரு சாட்டை, சாட்டைன்னு என்ன, ஆடு மாடுகளை அடிப்பதற்கான ஒரு கயிறு அல்லது தோலால் அது உருவாக்கியிருக்கலாம். சாட்டைன்னா அடிக்கிற ஒரு கயிறு, அவ்வளோதான். ரெண்டாவது செருப்பில் பார்த்தீங்கன்னா காலோடு அது இணைக்கப்படுவதற்கு ஒரு வாறு அங்கே வச்சுருப்பாங்க, அதை அதுக்குள்ளே தான் நம்ம காலை பதிச்சு நம்ம செருப்பு நடக்கிறோம். ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த வார்த்தையை பார்த்தா. அவர் என்னன்றது, ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சையினுடைய ஒரு வாரையாகிலும் நான் எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப கேவலமாக போச்சு அவன் சொன்ன வார்த்தை, நான் எடுத்துக்க மாட்டேன்ற. அப்போ இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருக்கணும். சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் எனக்கு தந்திருக்கிறார், என் கைகளை நேராக அவருக்கு ஏறெடுக்கிறேன். சங்கீதக்காரன் அதுதான் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, தன்னுடைய நாட்டையும் இனத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் விட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன மனிதன், பலிப்பீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டு விசுவாசம் உள்ளவனாக இருந்தபோது அந்த ஆசீர்வாத சட்டம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒன்று நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற அந்த தகவல், அந்த ஆசீர்வாதத்தினுடைய விரிவாக்கத்தை 14 வரும்போது அவனுடைய குடும்பம் எவ்வளோ பெரியது, அவனுடைய பொருட்கள் எவ்வளோ அதிகம், பேரரசன் கொடுத்த பரிசு பொருளை வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தன்னுடைய மனதில் உள்ள வார்த்தையை சோதேமனுடைய ராஜாவுக்கு சொல்கிறார், என்னிடத்தில் இருக்கிற இந்த எல்லா பொருளும் எல்லா நன்மையும் என்னுடைய நெற்றியின் வேர்வையினால் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் நான் சம்பாதிச்சது கிடையாது, எல்லாம் உன்னதமான தேவனிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு இதெல்லாம் வந்தது என்று சொன்னார். இதாங்க ஆசீர்வாத சட்டம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சொல்கிறார் கவனிங்க, மத்தேயு 6:32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அஞ்ஞானிகள்னால் தேவனற்றவர்கள், ஆசீர்வாத சட்டம் இல்லாதவர்கள், அவர்கள் எதை நாடி தேடுகிறார்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:33 சொல்கிறாரு, ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற இவைகள் எல்லாம் இன் அடிஷன் இலவசமாக கூட கொடுக்கப்படும். ஆசீர்வாத சட்டம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் செயல்பட்டது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆதியாகமும் 24:1 முதல் வசனம் பாருங்கள், ஆபிரகாம்
வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர், கவனியுங்கள், பேனல் அடிக்கோட்டிடுங்கள், ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் புறப்பட்டு போன போது ஆசீர்வாதம் தொடங்கியது. ஆபிரகாமுடைய கடைசி காலம் வரைக்கும் கர்த்தர் சகல விஷயங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்தில் ஒரு லாட்ரி சீட்டில் ஒரு முறை பரிசு விழலாம். இந்த உலகத்தில் சொத்து பத்துன்னு சொல்கிறாங்களே, அது ஒரு முறை உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத சட்டம் அவன் புறப்பட்டு போன நாளிலிருந்து அவனுடைய மரண நாள் மட்டும் சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாத சட்டம் உங்களுக்கு உண்டு என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. நாளை அதனுடைய கருத்துக்களை கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆபிரகாம் புறப்பட்டு போன போது, அவன் கீழ்ப்படிந்த போது அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தீர். நாங்கள் அதை புரிந்து கொண்டோம். இந்த ஆசீர்வாத சட்டம் இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர் மேலும், குடும்பங்கள் மீதும், முதியவர்கள் மீதும், தாய்மார்கள் மீதும், திருச்சபையின் மீதும் செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?